இவ்வளவு குதிச்சு போய் கிடக்கும்போது ஐபிஎல் கிரிக்கெட்டு, அதாவது உங்கள் இளவு வீட்டுக்கு பக்கத்தில் நீ நாங்கள் சொல்ல வந்து வேலை வாசத்துட்டு குதியாட்டம் போட்டுருந்துருக்கேன், அது யாராவது ஒத்துவாங்களாம். ரெண்டு வருஷம் தூதாட்டம் ஆண்டாங்கன்னு சிஎஸ்கே இல்லை, நீங்களாம் செத்தா போயிட்டீங்க, உயிரோடு தானே இருக்கீங்க. நேற்று சத்யராஜ் பேசியிருக்கார், மிக உணர்வோட இராணுவத்தை அனுப்பினாலும் நாங்கள் தன்மானம் உள்ளவர்கள், நாங்கள் எதிர்த்து நிற்போம்னு சொன்னார். அது ஒரு மானமான, அந்த கேள்வியின் அச்சுறுத்தல் எவ்வளவு கொடூரமானது. ஒரு மருந்தை கண்டுபிடிச்சா குரங்கு கூப்பிட்டு காமிக்கிற மாதிரி, எதையாவது ஒரு திட்டம் கண்டுபிடிச்சா அது வந்து இயற்கை சூழலை பாதிக்கிற மாதிரியா இருந்தா அதை தமிழ்நாட்டில் பண்ணக்கூடிய ஒரு நிலைமைக்கும் வந்துட்டோம். எம்எல்ஏ கொடுத்தது யாரு? நான் வருஷம் பூரா கொள்கையை தூக்கி போட்டு வர வேணாம். இந்த பிரச்சனைக்கு மட்டும் ஒன்றும் செய்யல, இந்த கொள்கையை விட வேணாம், கொடியை விட வேணாம். எல்லா பெருந்தலைகளையும் நாங்கள் கேட்டாச்சு, உங்கள் கொடியை வச்சுட்டு கொள்கையை தூக்கி வச்சு இதற்காக வாங்க, கொஞ்ச காலமாக போராடிட்டு அப்புறம் நீங்கள் மலைப்படி உங்கள் கூடாரத்துக்கு போங்கன்னு சொல்லி. மாநிலத்தில் எங்களுக்கு எந்த அதிகாரம் இருக்கிறது, அந்த அதிகார வரையறைக்குள்ளதான் நாங்கள் போக முடியும்னு சொல்லும்போது, ஆக நம் உரிமையிலாம் வேற எங்கேயோ வச்சுருக்கோம்னு ஒரு ஐயப்பாடு வச்சு ஒரு முதலமைச்சரே அது என் கட்டுக்கோப்புக்குள் இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது, சட்ட சிக்கலுக்கு என்று சொல்லும் பொழுது எங்கள் சுய தர்மமும் சுய உரிமையும் பறிக்கப்பட்டதாகவே கருதுகிறோம். இவ்வளவு கொதிச்சு போய் கிடக்கும்போது ஐபிஎல் கிரிக்கெட்டு, அதாவது உங்கள் இளவு வீட்டுக்கு பக்கத்தில் நீ நாங்கள் சொல்ல வந்து வேலை வாசத்துட்டு குதியாட்டம் போட்டுருந்துருக்கேன், அது யாராவது ஒத்துவாங்களாம். இங்கே தமிழகமே கொதிச்சிட்ருக்கு, கொந்தளிக்கும் போது ஐபிஎல் வேண்டாம்னு யாரும் சொல்லலாம், கொஞ்சம் தள்ளிவி காலச்சூழலில் இன்றைய கால, ஏன்னா இது திசை திருப்பது உணர்வுள்ள தமிழனுடைய ஒரு ஒரு ஃபயர், ஒரு வேகம் இருக்குது எல்லோரும். ஆனால் நீங்கள் திசை திருப்புறதற்காகவே இந்த ஐபிஎல்லை நீங்கள் வலிந்து நீங்கள் நடத்துகிறீங்களோ உங்களுக்கு சந்தேகம் வருகிறது. ஏன்னா இளைஞர்களுடைய மனசெல்லாம் இப்போ தான் கொஞ்சம் ஈர்த்து, தமிழ் என்ன நடக்குது, தமிழ்நாட்டில் என்னென்ன விளைவுகள் இருக்கிறது, ஒரு 10 பிரச்சனை இருக்குது, மேலாண்மை காவிரி மேலாண்மை நீட் தேர்வு அது இதுன்னு எல்லாவற்றையும் அவன் அசப்போட்டுக்கிட்டு இருக்க நேரத்தில் நீங்கள் இந்த இளைஞர்களை திசை திருப்பதற்காகவே இந்த ஐபிஎல்லை வலிந்து கட்டுகிறீர்களோ என்று ஐயப்பாடு. ஆகினால் இந்த ஐபிஎல்லை தடுத்து நிறுத்த வேண்டும். இப்பதை வேணான்னு சொல்ல கிரிக்கெட் தள்ளி வையுங்க, இன்றைய காலச்சூழலில் எங்கள் கோரிக்கையில் நிறைவேறும் வரை கொஞ்சம் தள்ளி வையுங்க அப்படின்னு சொல்கிறோம். அதற்காகத்தான் எந்த சாயம் இல்லாமல், எந்த கருத்து வேறுபாடு இல்லாமல் தமிழனாய் தமிழ் இனமாய் இந்த மண்ணுக்கும் ஒரு ஒரு என்ன இந்த காற்று சுவாசித்து வாழ்ந்துட்டோம், இந்த மண்ணை சாப்பிட்டு வாழ்ந்துட்டோம். என்னடா அப்படின்னா ஒரு தாய்கிட்ட என்ன பெரிய இருக்கும் தாய்ப்பால் அந்த இதுதான் இது. இது வந்து உடனே குறுகிய வட்டத்துக்குள் எப்போ பார்த்தாலும் தமிழேங்கிறாங்க, அதல்ல தாய் தாயின்னு சொல்கிறது என்ன வெக்க பண்ணணும். என் தாய்கிட்ட நான் பால் குடித்து வளர்ந்தேன், ஸோ என் தாய்க்கு ஊர் வரும் பொழுது நான் நிற்பேன், அதுதான் இது. அந்த நன்றி விசுவாசம், இந்த மண்ணுக்கான விசுவாசம், இந்த காற்றை குடித்திருக்கோம், இந்த தண்ணியை சாப்பிட்டு வளர்ந்துருக்கோம், தண்ணி இன்னும் கொஞ்சம் நல்லா வத்தி போகுது, தண்ணியே கிடைக்காது, அத்தகைய சூழல் இருக்கு. நேற்று சத்யராஜ் பேசியிருக்கார், மிக உணர்வோட இராணுவத்தை அனுப்பினாலும் நாங்கள் தன்மானம் உள்ளவர்கள், நாங்கள் எதிர்த்து நிற்போம்னு சொன்னார். அது ஒரு மானமான, அந்த கேள்வியின் அச்சுறுத்தல் எவ்வளவு கொடூரமானது. ரெண்டு வருஷம் தூதாட்டம் ஆண்டாங்கன்னு ஜிஎஸ்கே இல்லை, நீங்களாம் செத்தா போயிட்டீங்க, உயிரோடு தானே இருக்கீங்க. அப்போ சூதாட்டான ஒரு குரூப்புக்கு நீங்கள் போய் நீங்கள் ஆதரவு கொடுக்கும்போது உயிரை கொடுத்து பணையம் வைக்கிற தஞ்சாவூர் தமிழ் மண் விவசாயிகளுக்காக ஒரு ஒரு நாள் நிகழ்ச்சி உங்களால் ரத்து பண்ண முடியாதா, அதை அவாய்ட் பண்ண முடியாதா? நிச்சயமாக அதை வந்து செய்யணும். அதனால் உங்கள் தமிழ்நாட்டில் இருக்க எல்லாருக்கும், சென்னையில் இருக்க இளைஞர்களுக்கு வந்து நாங்கள் விடுக்கிற கோரிக்கை என்னென்னா, மெரினாவில் திரண்ட கூட்டம் நீங்கள் தான், நாங்கள் யாரும் உங்களை திரட்டலை. அதுபோல் இன்றைக்கி நாளைக்கு வந்து இந்த மைதானம் காலியாக இருக்கிறது உங்களோட உணர்வு தான், நீங்கள் பார்க்குற எல்லாருக்குமே அந்த உணர்வு இருக்கணும், மைதானம் காலியாக இருக்கணும், உலகம் முழுக்க இந்த ஒற்றுமை கொண்டு போய் செலுத்தப்படணும். இந்தியாவில் அதிகமான போராட்டங்கள் தமிழ்நாட்டில் பாருங்கள், நியூட்ரோன்லேருந்து மீத்தேன்லேருந்து ஸ்டெர்லைட்லேருந்து அணுவிலேருந்து இப்போது ஐபிஎல்லேருந்து பல்வேறு விஷயங்கள் வந்து தமிழ்நாட்டில் மிகப்பெரிய போராட்டங்கள். இந்தியாவிலே அதிகமான இது நடக்குது எதுனா தமிழ்நாடு தான். உலகத்துக்கே குப்பை கிடங்கு வந்து இந்தியா, இந்தியாவோட குப்பை கிடங்கு வந்து தமிழ்நாடு, இதுதான் இப்போ இருக்கிற நிலைமை. ஏன்னா உலகத்தில் இருக்கிற குப்பை கிடங்கு இந்தியாவை யாரும் கே இந்தியா யாரும் யாரும் கேட்காது, எல்லாரோடும் அட்ஜஸ்ட் பண்ணி போய்ப்பாங்க. அதனால் எல்லா குப்பையை கொண்டாந்து இந்தியாவில் கொட்டலாம். இந்தியாவில் வந்து தமிழ்நாட்டில் தேசிய கட்சிகள் ஆட்சிக்கே வர முடியாது,
அப்போ தேசிய கட்சிகள் என்னென்னா தமிழ்நாட்டை இந்தியாவோட குப்பை கடங்காக மாற்ற முயற்சிக்கிறாங்க. ஏதோ இங்கேருந்து பெட்ரோல் எடுக்கிறேன், மீத்தேன் எடுக்கிறேன், ஈத்தேன் எடுக்கிறேன்னு வந்து இதை கொண்டு வந்துட்டு எல்லாத்தையும் வந்து இந்த ஒரு மருந்தை கண்டுபிடிச்சா குரங்கு கூட்டு காமிக்கிற மாதிரி, எதையாவது ஒரு திட்டம் கண்டுபிடிச்சா அது வந்து இயற்கை சூழலை பாதிக்கிற மாதிரியாக இருந்தால் அதை தமிழ்நாட்டில் பண்ணக்கூடிய ஒரு நிலைமைக்கும் வந்துட்டோம். இது ஏன்னா வந்து இப்போ மத்தியில் நம்மளால் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் முன்னாடி ஜெயலலிதா அம்மா இருந்த வரைக்கும் கூட பரவாயில்ல, போன பிறகு கேட்கவே ஆள் இல்லாத மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துட்ட பிறகு எதை ஒன்றாலும் இங்கே பண்ணிக்கலாங்கிறதால இப்போது மக்கள் தான் போராட வேண்டிய ஒரு காலகட்டத்துக்கு வந்து நிற்கிறாங்க. அப்போது நம்மளுடைய கலை, இலக்கியம், பண்பாடு இதை காப்பாற்றுறதுனா நம்ம அடையாளம் இருந்தால் கூட கொஞ்சம் பரவாயில்லைங்கிற உணர்வு வந்தால், எல்லோரும் வந்து சார் சொன்னார் அரசியல் இல்லாமல் அரசியல் இல்லாமல், எங்களுக்கு அரசியல் இருக்குது ஆனால் சாயம் இல்லை, அதுதான் அரசியல் இல்லாமல் எந்த நிகழ்ச்சியும் இல்லை, எங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு அரசியல் இருக்குது, அந்த அரசியலில் எந்த சாயமும் இல்லை, இந்த கட்சி அந்த கட்சின்னு வந்து இப்போ போனால் எல்லோரும் ஒரு ஒரு கலர் கொடியோட தங்களோட கொடிகளை கொடிகளோட எண்ணிக்கை அதிகமாக இருக்கணும் போராட்டத்தில்ங்கிற எண்ணம் தான் அதிகமாக இருக்க தவிர தங்களுடைய கொள்கையில் இருக்கிற அந்த வெற்றி அதிகமாக இருக்கணுங்கிற போராட்டம் இங்கே தமிழ்நாட்டில் கம்மியாக இருக்குது. ஆனால் கான்ட்ரரியாக பார்க்கும்போது கர்நாடகத்தில் பார்க்கும்போது அங்கே யாரும் தங்களோட கலர்களை காமிக்கிறதை விட தங்களுடைய கொள்கையில் தங்களுடைய சிந்தனையில் வெற்றி பண்ணணுங்கிறது அவங்களோட நோக்கமாக இருக்குது. அப்போ வெற்றி எதை வச்சு தீர்மானிக்கப்படுதுன்னா அந்த ஒற்றுமையை வச்சு தான் வெற்றி தீர்மானிக்கப்படுது. இங்கே கட்சி பிரிவுகளால், அரசியல் பிரிவுகளால் இல்லை, கட்சி பிரிவுகளால் நம்ம பலவீனம் அடைஞ்சிருக்கும் போது நம்மளுடைய அடையாளத்தை காமிக்கிறதுக்கு ஒரு அமைப்பு தேவையாக இருக்குது. அப்போது அந்த அமைப்பு எல்லாரையும் ஒன்று சேர்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். என் பாட்டை மிகப்பெரிய உலகத்தையே வென்றவனாக இருந்தான், ராஜராஜ சோழனோ இல்லை பாண்டியனோ உலகத்தை ஆளக்கூடியவனாக இருந்தான், எங்கள் அப்பனும் சித்தப்பனும் சண்டை போட்டு என் நாட்டை பிரித்து விட்டுட்டான், இருக்கிற பேர பசங்க சித்தப்பனையும் அப்பனையெல்லாம் ஒன்று சேர்க்கலாமான்னு முயற்சிக்கிற மாதிரி இங்கே இருக்கிற கலைஞர்கள் நாங்கள், எங்களுக்கு எந்த கட்சியும் இல்லை, யார் வேணாலும் ஆட்சி பண்ணுவீங்க, ஆனால் எங்களுடைய கலை இலக்கியத்தையும் அடையாளத்தையுமாவது இங்கே வந்து பாதுகாத்துங்க, அதை எழுந்திராதுங்கிறதுக்காக நாங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து ஒரு அமைப்பை ஏற்படுத்தணும். அதுதான் தமிழர் கலை இலக்கிய பண்பாட்டு பேரவை. இந்த பேரவையின் கீழே தமிழ்நாட்டோட உரிமையை பாதிக்கின்ற அனைத்து விஷயங்களிலும் நாங்கள் தலையிடுவோம். எங்களுக்கு வேறு எந்த அரசியலும் இருக்கிறது கிடையாது, ஆனால் ஒரு அரசியல் இருக்கின்றது, தமிழருடைய நலன் காக்கப்பட வேண்டும், தமிழருடைய உரிமை பாதுகாக்கப்பட வேண்டும், யாருக்கும் நம்ம அடிமையாக இருக்கக்கூடாது, இந்தியாவுடைய குப்பை கூடங்காக இந்த தமிழ்நாடு மாறக்கூடாது, இதுதான் எங்களுடைய நோக்கம். நம்மளுடைய உங்களுடைய நோக்கமே என்னென்னா நாங்கள் எங்களுடைய எந்த விஷயத்துக்கு நாங்கள் எடுத்துக்கிறோமோ அதில் இருக்கிற நன்மை தீமைகளையோ அதில் இருக்கிற வலிமைகளையோ நீங்கள் வந்து கேள்வி கேட்க மாட்டீங்க. இதுக்கு இது அப்படின்னா அது எப்படி இல்லை இல்லை நாங்கள் என்னென்னா இப்போ நீங்கள் கேள்வி கேட்டிருக்க பதில் சொல்ல வேண்டிய உரிமை எனக்கு இருக்கு இல்லையா. இப்போ நாங்கள் வந்து சினிமாவை வெளியிடலாமா கூடாதாங்கிற அதிகாரத்தில் உள்ளவங்களோ அந்த அமைப்புகளோ இல்லை, அவங்கள கூட நாங்கள் கேட்கலாம். ஆனால் இப்போ என்னென்னா முதல் எது பாதிக்குது, முதல் விஷயம் எது, ஒரு அடையாளம். இப்போ தமிழ் சினிமாவை நிறுத்துறதா மூலம் உலகத்துக்கு விளையாளம் காமிக்க முடியும், காமிக்க முடியாது. இப்போ நாளைக்கு வந்து ஒரு விளையாட்டு நடக்கும்போது சேப்பாக்கம் ஐடியா மொத்தமாக காலியாக இருந்தால் அது ஒரு நிமிஷத்தில் உலகம் முழுக்க தெரிஞ்சு போயிடும். நீ தமிழ் சினிமாவை நிறுத்துறது மூலம் எந்த உலகத்தையும் போய் சேராது, ஆனால் ஒரு மணி நேரம் அந்த நிகழ்ச்சி நிறுத்தப்படும் போது உலகம் முழுக்க ஓஹோ தமிழ்நாட்டில் எவ்வளோ பெரிய ஒற்றுமை இருக்கா. நாங்கள் கேட்குறது என்னென்னா தடுத்து நிறுத்துறது எங்களோட கடமையாக இருக்கலாம், எங்களுடைய ஆசையாக இருக்கலாம், ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து இளைஞர்களுக்கும் ஒரு நோக்கம் இருக்கணும், நாளைக்கு இந்த சேப்பாக்கம் கிரவுண்டு காலியாக இருக்கணும். அப்போ எங்களோட மைண்டில் எங்களோட மனதில் வண்ணம் எவ்வளோ இருக்குது, எவ்வளோ தீவிரமான சிந்தனை இருக்கிறது, எல்லோரும் ஒவ்வொரு தமிழனுக்கும் அந்த உணர்வு இருக்குது. இல்லை சத்யராஜ் சார் சொன்ன மாதிரி தமிழ்நாட்டில் வாழ்கின்ற அனைத்து மக்களுக்கும், இது தமிழ்நாட்டில் வந்து காவிரி வரும்போது தமிழனுக்கு மட்டும் பயப்படுறது இல்லை, இங்கே இருக்கிறோம் தெலுங்கனுக்கும் பயன்படுது, இங்கே இருக்கு கன்னடத்துக்கும் பயன்படுது, மலையாளிக்கும் பயன்படுது, தமிழ்நாட்டில் வாழ்கின்ற அனைத்து மக்களுக்கும் பயன்படுது. அப்போ தமிழ்நாட்டில் வாழ்கின்ற அனைத்து மக்களுக்கும் அந்த வந்து நோக்கம் இருக்கணும். நாளைக்கு சேப்பாக்கம் மைதானம் வந்து காலியாக இருக்கும்போது அந்த காலியாக இருக்கிற மைதானம் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒட்டுமொத்த மக்களின் எண்ணத்தை பிரதிபலிக்கிறதா இருக்கணும். அப்போ ஒவ்வொரு தமிழனுக்கும் ஒவ்வொரு மனிதனுக்கும் தமிழ்நாட்டில் வாழ்கின்ற அனைத்து மனிதர்களுக்கும் இந்த கடமை இருக்குது. நாளைக்கு எங்களை வந்து நீங்கள் மோத விடாதீங்க, நாங்கள் சொல்கிறதால நீங்கள் போக தடுத்து நிற்காதீங்க, நீங்களாகவே அதை தடுத்து நிறுத்துங்க, நீங்களாகவே போகாதீங்க, நாளைக்கு மைதானத்தை காலியாக காமிங்க, அதுதான் தமிழ்நாட்டோட வெற்றி. உங்கள் எல்லாருக்கும் எங்களோட வேண்டுகோள் தான் தொடர்ந்து உங்களுக்கு வந்த செய்தி. ஏங்க ஒரு வாரத்துக்கு போகிறவன் நாங்கள் இந்த இடத்துல இவ்வளோ உயர் இந்த சைன்யம் வச்சுருக்கோம், இந்த இடத்துல இவ்வளோ இது இருக்கு, ஆக நாங்கள் இப்படி போகிறோம்னு சொல்லவே மாட்டோம். பட்டு பயங்கரங்கள தார்மீகமாக இதை சொன்னோம், இல்லை அதை கோரிக்கை வச்சோம், அங்கே தான் எங்களுக்கு கஷ்டம். மாநிலத்தில் எங்களுக்கு எந்த அதிகாரம் இருக்கிறது அந்த அதிகார வரையறைக்குள்ளே தான் நாங்கள் போக முடியும்னு சொல்லும்போது, ஆக நம்ம உரிமையிலாம் வேற எங்கேயோ வச்சுருக்கோம்னு ஒரு ஐயப்பாடு வச்சு ஒரு முதலமைச்சரே
அது என் கட்டுக்கோப்புக்குள் இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது, சட்ட சிக்கலுக்கு என்று சொல்லும் பொழுது, எங்கள் சுய தர்மமும் சுய உரிமையும் பறிக்கப்பட்டதாகவே கருதுவோம். ஸோ நாங்கள் சொல்லிட்டு வந்துட்டோம், நீங்கள் உங்கள் கடமையை செய்யுங்கள், நாங்கள் எங்கள் உணர்வுகளை வெளிப்படுத்துவது எங்கள் கடமை. சார், நேற்று நடத்திய இந்த போராட்டம் மத்திய மாநில அரசுகளை எதிர்த்து எந்த ஒரு கொடுக்காமல் நடத்தப்பட்டது போலவே உங்களோட எதிர்வரும் போராட்டம்லாம் நடத்தப்படுமா? அது வேற. இல்லை, ஏன் அதில் நேற்று கொடுக்கும் போதே வந்து மத்திய மாநில அரசில் கண்டிச்சு தான் உரிமை முழக்கமே இருந்தது. அது தீர்மானத்தை வாசிக்கலையா நீங்கள்? இல்லை, உங்கள் உங்கள் இல்லை உங்கள் 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 நோக்கம் இல்லை இல்லை அது இல்லை அது வந்து அது இல்லை 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 முதல்ல நான் உங்களுக்கு முதல்ல ஒரு விஷயம் தெளிவு பண்ணுறேன். நேற்று நடந்தது தமிழ் திரைப்படத்துறையினரோட போராட்டம், அது வேற. இன்னைக்கு தமிழர் கலை இலக்கிய பண்பாட்டு பேரவையோட கூட்டம், இது இதுக்கு இதனுடைய அறிக்கை தான் அவங்க சொல்ல முடியும். நான் இப்போ தானே சொன்னேன், போராட்ட வழிமுறைகளை நான் இங்கே காட்டி கொடுக்க மாட்டேன். ஆன் தி ஸ்பாட் தான் அங்கே என்ன அதை நான் சொல்லிட்டு முன்னேற்பாடாக நீங்கள் தான் வேற எதாவது நான் செய்யறதுக்கா? இல்லை, உங்கள் போராட்டம் நியாயம், உங்களுடைய கொடிகளை தூக்கி வச்சிருவாங்க அந்த போராட்டத்தை சேர்ந்துக்கலாம். எல்லா பெருந்தலைகளையும் நாங்கள் கேட்டாச்சு, உங்கள் கொடியை வச்சுட்டு கொடியை தூக்கி விட்டு இதற்காக வாங்க, பேசுகிற கொஞ்ச காலமாக போராடிட்டு அப்புறம் நீங்கள் மலை விட்டு உங்கள் கூடாரத்துக்கு போங்கன்னு சொல்லி.